அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, லுஹா தொழுகையுடைய சரியான நேரம், அந்த தொழுகை நாம் எப்போது தொழுக வேண்டும் என்று சில சகோதர சகோதரிகள் கேள்வி கேட்டிருந்தார்கள். லுஹா என்றால் முற்பகல் என்று அர்த்தம். ஆக முற்பகலினுடைய துவக்கத்திலே இந்த லுஹாவினுடைய தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம். இந்த தொழுகை இரண்டு ரக்காத்துகள் நாம் தொழுகலாம், அல்லது அதற்கு மேல் நாம் விரும்பிய ரக்காத்துகள் நாம் தொழுது கொள்ளலாம். இதற்காக புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 1103வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்துகள் லுஹா தொழுகை தொழுதார்கள் என்றும், திருமிதியிலே 438வது ஹதீஸாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகள் தொழுதார்கள் என்றும் பல ஹதீஸுகள் இருக்கின்றது. ஆகவே 2 ரக்காத்துகள் நாம் தொழுகலாம், 4 ரக்காத்துகள் தொழுகலாம். ஆக முற்பகலிலே தொழுகக்கூடிய ஒரு தொழுகைதான் இந்த லுஹா தொழுகை. முற்பகலினுடைய துவக்கத்திலேயே நாம் இந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அதை அந்தந்த நாடுகளிலே நாம் கணக்கிட்டு கொண்டு முற்பகல் தொழுகையை, லுஹா தொழுகையை முற்பகலின் துவக்கத்தில் தொழுது கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.